நான் உஷாசமன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஓடி ப்ராஜெக்ட் தான் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் ஒரு MAX30100 அந்த சென்சார் சூஸ் பண்ணி ஒரு ஐஓடி ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ தான் ஓகேங்களா ஒரு பேஷண்ட்டுடைய ஹார்ட் ரேட் என்ன இருக்கு ஒரு பிளட் ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு சென்சார் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி இதை ஒரு பிளிங்க் சர்வருக்கு டேட்டாவை சென்ட் பண்ண போறோம் அதுதான் இன்னைக்கான வீடியோ ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் யூஸ் பண்றோம் இதுதான் MAX30100 அப்படின்றது இந்த சென்சார் மூலமா ஒரு பேஷண்ட்டுடைய ஹார்ட் ரேட்டையும் Esp32 ஐ மீன் பிளட் ஆக்சிஜன் லெவலையும் மானிட்டர் பண்ண முடியும் இங்கே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் சர்வர் இன்னைக்கான வீடியோ இதுதான் ஸோ ரொம்ப பேசாமல் எப்பவும் போல வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்டர்ஃபேஸிங் MAX30100 வித் ESP32 மைக்ரோகண்ட்ரோலர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐஓடி ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம என்ன காம்பனன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ரெண்டு காம்பனன்ஸ் மட்டும்தான் ஒன்று வந்து மைக்ரோகண்ட்ரோலர் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம பாடி பேஷண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கான சென்சர்ஸ் தான் நம்ம என்ன மைக்ரோகண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ESP32 மைக்ரோகண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம் இதில் இன்பில்ட்டாக நம்மளுக்கு வைஃபை மாடியூல் இருக்குல்ல ஸோ இதில் நம்ம ஈஸியாக பிளிங்க் ஆப்போட யூஸ் பண்ணி இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும் ஸோ ESP32 யூஸ் பண்ணுமான்றதுலாம் இல்லை நீங்கள் நோட் எம்சி ராஸ்பெரி பை இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ESP32 தான் யூஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா MAX30100 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் சென்சார் ஓகேங்களா இந்த சென்சாரஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு பேஷண்ட்டோடைய ஹார்ட் ரேட் என்ன பிளட் ஆக்சிஜன் லெவல் என்ன இருக்கு அப்படின்றத மெஷர் பண்ண போறோம் இந்த ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க சோ அதுக்காக நம்ம இதுக்கு இந்த சென்சார் வந்து ஒன்று தேவை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோ கண்ட்ரோல் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பிரெட் போர்டு எடுத்திருக்கேன் இதுல வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பர் வயர் யூஸ் பண்ணி தான் கன்சென்ஸ் கொடுக்க போறேன் ஓகேங்களா ஸோ அதனால நான் வந்து என்ன பண்றேன்னா இதை பிரெட் போர்டில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த MAX30100 சென்சார் இருக்கு இல்லையா இதுக்கும் நான் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரெட் போர்டு எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி டெஸ்ட் பண்ணுவோம்னா ஒரு ஃபிங்கரை வச்சு தான் இதில் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நம்ம இதை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய எலிஎஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்காக தான் நான் ஒரு சின்ன ஒரு பிரெட் போர்டு எடுத்து கனெக்ஷன் போட்டிருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சென்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மல்டிபிள் பின்ஸ் இருக்கும் ஓகேங்களா இதில் நம்ம எல்லா பின்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் I2C கம்யூனிகேஷனுக்கு எந்த பின்னும் அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இதில் ஃபஸ்ட் பின்னு V1 இருக்கலாம் இதில் நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம் லாஸ்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஓகேங்களா இதில் ஃபஸ்ட் நம்ம சப்ளைஸ் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறேன் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜம்பர் வயரை இன்செர்ட் பண்ணிக்கிறேன் இந்த சென்சார்ஸ்லேருந்து வரக்கூடிய வி இன் இருக்கு இல்லையா இதுக்கு நம்ம எவ்வளோ சப்ளை வோல்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னா 3.3 வோல்ட் இன்புட் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பின்னே 3.3 வோல்ட் தான் ஓகேங்களா நான் அதெல்லாம் 3.3 வோல்ட் கொடுத்துறேன் நெக்ஸ்ட் கிரவுண்டை நான் அதுக்கு நெக்ஸ்ட் டெர்மினல்லே கிரவுண்ட் பண்ணிவிட்றேன் நெக்ஸ்ட் இந்த சென்சார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா SCL SDA இன்டர் பின் இந்த மூணு பின்னுக்கு தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜம்பர் வேற இன்செர்ட் பண்ணிடுறேன் இந்த சென்சாரில் செகண்ட் வந்து SCL பின் இருக்கு இல்லையா சீரியல் கிளாக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் I2C கம்யூனிகேஷன் பேஸில் தான் கனெக்ஷன் கொடுக்கணும் SCL வந்து பார்த்தீங்கன்னா D22 வந்து கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து SDA சீரியல் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சீரியல் டேட்டாவை D21 வந்து கொடுங்க நெக்ஸ்ட் நம்மளுக்கு இன்டர் ஸ்பின் இருக்கு இல்லையா இந்த இன்டர் ஸ்பின் கரெக்டாக கொடுத்தா தான் ஒர்க் ஆகும் ஐ மீன் இது சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் நம்ம இன்டர் பின் வந்து பார்த்தீங்கன்னா D19 இருக்கும் இல்லையா இதில் அதில் கொடுத்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கியூட் டயகிராம் போயிடல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் சர்க்கியூட் டயகிராம் லிங்க் இருக்கும் யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ESP போர்டுக்கு எக்ஸ்டர்னல் சப்ளை கொடுக்கணும் இல்லையா நான் வந்து பார்த்தீங்கன்னா USB கேபிள் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ நம்ம இதிலேருந்து 5 வோல்ட் அவுட் புட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இதில் நம்ம இன்புட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா 14th பின் வந்து பார்த்தீங்கன்னா வீன் ஓகேங்களா இதில் 5 வோல்ட் இன்புட் கொடுத்துடலாம் ஸோ பாசிட்டிவ் நான் அதில் இன்சர்ட் பண்ணிடுறேன் நெகட்டிவாக நம்ம வந்து நெக்ஸ்ட் டெர்மினலில் கிரவுண்ட் பண்ணி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் அவுட்புட் செக் பண்ணிடலாம் ஸோ நம்ம கிரியேட் பண்ண டேஷ்போர்ட் சர்வீஸ் அப்லோட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரம் எஸ்எஸ்